அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்ப்போம்னா, பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கின்ற பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே சொல் ஒன்று பார்த்துட்டோம், என்னென்னா பொறித்த, அது முல்லைப்பாட்டில் ஒரு சொல். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை தரேன், அந்த லிங்கில் போயிட்டு அந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ சொல் இரண்டு, பாடம் எதுனா காசிகாண்டம் பக்க எண் 55, சரிங்களா. இப்போ உரைத்த, அந்த சொல் என்னென்னா உரைத்த, இது எங்கே வரும்னா குறி வினாக்களில் வரும், இரண்டு மதிப்பெண் வினாக்களில் வரும், அதனால் நல்லா புரிஞ்சுங்க. உரைத்த, உரைத்தனா என்னென்னா சொல்லுதல், சரிங்களா. சொல்லுதல், சொன்ன, கூறிய, அதாவது ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட ஒரு கருத்தை சொல்கிறது, அதான் சொல்லுதல், சரிங்களா. அப்போ உரைத்த, இந்த உரைத்த என்பதை நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, முதல்ல பகுதி எப்படி பிரிக்கிறது என்றதை நம்ம முதல்ல பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இப்போ வந்தான்னா வா, ஓடினான்னா ஓடு, சிரித்தான்னா சிரி, இதெல்லாம் வந்து நீ வா, நீ ஓடு, நீ சிரி, இதெல்லாம் கட்டளையாக வரும், ஏவலில் வரும், ஏவல்னா கட்டளை, அந்த பொருளில் வரும், சரிங்களா. அப்போ நடித்தான்னா நடி, இதெல்லாம் வந்து பகுதி. அப்போ உரைத்த, அதில் எது பகுதினா உரை, சரிங்களா. உரைத்தில் என்ன பகுதினா உரை, சரிங்களா. அடுத்தது சந்தி, பகுதிக்கு அப்புறம் சந்தி இருக்கும். சந்தி எப்படி இருக்குன்னா ஒரு மெய்ய எழுத்தாக இருக்கும், ஒரு புள்ளி வச்சு எழுத்தாக தான் வரும், சரிங்களா. அதுதான் இங்கே என்ன வந்திருக்கு, இத்து வந்திருக்கு, எனவே இத்து போட்டோம், அதுதான் சந்தி. அதாவது பகுதியும் விகுதியும், விகுதினா கடைசியாக இருப்பது, பகுதியும் விகுதியும் சந்திக்கு வைக்கிறது தான் சந்தி, சந்தி இத்து நம்ம போட்டோம். அதன் பிறகு இந்த தா இருக்கு பாருங்கள் கடைசியாக, அந்த எழுத்தை பிரிக்கிறோம். அந்த இது அந்த எழுத்து பிரிக்கும்போது என்ன பிரியுது பாருங்கள், இத்து கூட்டல் ஆணு பிரியுது, அதை அப்படியே நம்ம போட்டோம். இந்த உயிர் மெழுத்து தா இருக்கு இல்லையா, அதை பிரித்து பார்த்தா ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் வரும். இப்போ நம்ம பிரிச்சுட்டோம். இப்போ நம்ம எழுதலாம், உரை, உரை என்பது பகுதி, பகுதி, சரிங்களா. சொல்லுதல், எப்பவுமே முதலில் இருப்பது பகுதி, சரிங்களா. அடுத்தது இந்த பாருங்க இத்து, இத்து வந்து சந்தி, சந்திக்கு வைப்பது சந்தி. இந்த சந்தி எதுலாம் வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இத்து வரும், இந்த இத்து இந்தாக திரிந்து வரும், அதாவது வந்தான் பாருங்கள், வந்தான்ல இந்த இத்து தான் வரணும், ஆனால் அங்கே இந்து வந்திருக்கு, எனவே இது போல் திரிந்து வரும். இக்கு வரும், இப்பு வரும், இ, இவ், இதெல்லாம் உடம்படுமை, அது நம்ம பாடம் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ சந்தி எதுலாம் வரும்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது இந்த இத்து என்னென்னா இறந்த கால இடைநிலை, இறந்த காலம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்லணும்னா இது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. இப்போ உரைத்த, உரைத்த, உரைக்கும் அப்படின்னா எதிர்காலம், உரைக்கின்ற அப்படின்னா நிகழ்காலம், உரைத்த அப்படின்னு சொன்னால் இறந்த காலம். அப்போ இத்து என்பது இறந்த கால இடைநிலை. இந்த இடைநிலை எங்கே இருக்குன்னா கடைசி எழுத்த, கடைசி தா பிரிக்கும்போது ஒரு மெய் எழுத்து வரும், அதுதான் வந்து இடைநிலை. இந்த இறந்த கால இடைநிலை எதெல்லாம் வரும்னா இத்து இட்டு இரு இன்னு, இத்து இட்டு இரு இன்னு, சரிங்களா. இப்போ கண்டான் அப்படின்னு சொன்னால் இட்டு வரும், சரிங்களா. ஓகே, அப்போ அதன் பிறகு ஆ, ஆ என்பது பெயரச்சு விகுதி. இது ஏன் பெயரச்சு விகுதி அப்படின்னு சொல்கிறோன்னா, இது வந்து உரைத்த என்பது ஒரு எச்ச சொல், எச்ச சொல்னால் ஒரு வினைமுற்று அல்லாத சொல், ஒரு இந்த வினை வந்து முடியாத சொல், சரிங்களா. இப்போ உரைத்தான் சொன்னால் வினைமுற்று, வினை முடிஞ்சு போச்சு, ஆனால் உரைத்த அப்படின்னு சொல்லும்போது அது வினை முடியல. அப்போ இந்த ஒரு எச்ச சொல், இந்த எச்ச சொல் எதை கொண்டு முடிந்து பாருங்கள், உரைத்த கருத்து, கருத்து என்பது ஒரு பெயர், கருத்து என்பது ஒரு பெயர். எனவே உரைத்த என்ற ஒரு எச்ச சொல் கருத்து என்ற ஒரு பெயரை கொண்டு முடிவதனால இதுக்கு பெயரச்சம் என்று பெயர். எதுக்கு இந்த உரைத்த என்ற சொல்லுக்கு பெயரச்சம் என்று பெயர், அந்த பெயரச்சத்தில் விகுதி ஆ வர்றதுனால அது பெயரச்சு விகுதி. பொதுவாக ஆ வந்தாலே அது பெயரச்சு விகுதி என்று நாம் தெரிந்து கொள்ளலாம், சரிங்களா. அப்போ உரை என்பது பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்சு விகுதி. உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கேளுங்க, அதுக்கு நான் விடை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.